இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தலை சுற்ற வைக்கும் பண்டைய உலகின் மோசமான பாலியல் வரலாற்று சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பாலியல் நடைமுறைகள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்போது இருக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வருவதாகும் ஆனால் பாலியல் செயற்பாடுகள் என்பது உலகம் உருவான காலம் முதலே இருந்து வருகிறது அந்த வகையில் பண்டைய கால பாலியல் நடைமுறைகள் மற்றும் சடங்குகள் பற்றி நாம் இதுவரை கேள்விப்படாத விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கடந்த நூற்றாண்டுகளில் இருந்த பாலியல் நடைமுறைகள் என்பது நம்மை உரைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது செக்ஸ் வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த தகவல்கள் உண்மையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் பலவீனமான மனது உடையவர்களுக்கோ இது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் நீங்கள் எந்த வகையான மனிதர்கள் என்பதைப் பொறுத்து இந்த வீடியோவை தொடருங்கள் வெவ்வேறு கண்ணிகளுடன் உடலுறவு கிமு முன்னூரில் பண்டைய சீனாவில் ஒரு பாலியல் கையேடு இருந்தது நீங்கள் ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு கண்ணிகளுடன் உடலுறவு கொண்டு விந்தணுக்களை வெளியேற்றாமல் இருந்தால் நீங்கள் அழியாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் அது மட்டுமல்ல உள்ளமான ஆண்கள் மேலே இருந்து உடலுறவு கொள்ள வேண்டும் என்றும் உயரமான ஆண்கள் தலையை சற்று வலது பக்கமாக பார்த்தபடி கீழ்நோக்கி இருக்க வேண்டும் என்றும் அந்த கையேடு பரிந்துரைக்கிறது உடலுறவின் போது பெண்கள் சத்தம் போடக்கூடாது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுகளில் உடலுறவு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதாக நம்பப்பட்டது ஆனால் அது தாங்க வேண்டிய ஒன்றாகவே இருந்தது எனவே இரண்டு பேர் உடலுறவில் ஈடுபடும்போது அவர்கள் அதை முழு இருளில் மட்டுமே செய்ய வேண்டியிருந்தது மேலும் அந்த பெண் அமைதியாக படுத்திருக்க வேண்டும் ஒருபோதும் கூக்குரலிடவோ அல்லது சத்தம் போடவோ கூடாது என்று சொல்லப்பட்டது திருமணம் ஆகாத பெண்கள் அந்நியர்களுடன் உடலுறவு கொள்வது அவசியம் பண்டைய அசீரியாவில் தனித்துவமான விபச்சார சடங்குகள் இருந்தன திருமணம் ஆகாத பெண்கள் அனைவரும் விபச்சாரத்திற்கு முன்வர வேண்டியது கட்டாயமாக இருந்தது கடவுளினுடைய அருளை பெற அனைத்து பெண்களும் அப்ரோடைட்டின் என்கின்ற புனித இடத்தில் ஒரு அந்நியனுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் இந்த புனிதமான சடங்கை உயர் பிறந்த பெண்கள் மற்றும் தாழ்ந்த குளத்தில் பிறந்த பெண்கள் இருவருமே பின்பற்ற வேண்டி இருந்தது இறுக்கமாக கட்டப்பட்ட முடி பாலியல் அழுத்தத்தை அளிக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் உடலுறவு குறித்த வழிகாட்டி வெளியிடப்பட்டது அதன்படி மார்பில் அணியும் கோர் சேட்டுகளை அணிவது இரத்தத்தை இதயத்திற்கு திரும்புவதை தடை செய்தது இதன் மூலம் பாலியல் உறுப்புகளின் ஆற்றல் அதிகரிப்பது மற்றும் பாலியல் உறவில் உற்சாகத்தை அதிகரிப்பதன் மூலம் உச்சத்திற்கு வழிவகுத்தது கூந்தலில் கடினமான முடி போடுவது சிறு மூளைக்கு அழுத்தம் கொடுக்கும் என்றும் நம்பப்பட்டது இது பாலியல் உறுப்புகளில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் டில்டோஸ் என்பது இருபத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவானதாக இருந்தது அதாவது செக்ஸ் பொம்மைகள் நவீன காலத்தின் கண்டுபிடிப்பு என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் எண்ணம் தவறானதாகும் ஒரு கல் டில்டோ சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் பண்டைய நாகரிகங்களில் குறிப்பாக எகிப்தியர்களால் பொதுவாக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்பட்டது உயிருள்ள தேனீக்களால் நிரப்பப்பட்ட வைப்ரேட்டரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் கிளியோபாட்ரா என்றும் சொல்லப்படுகிறது பாருங்கள் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கான்ட்டு மாதத்திற்கு நான்கு முறை உடலுறவு போதுமானதாக கருதப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் திருமணம் குறித்த ஒரு புத்தகம் ஒரு மாதத்திற்கு நான்கு முறை உடலுறவு கொள்வது போதுமானது என்று கூறியது ஒரு ஜோடிகள் அதைவிட அதிகமான உடலுறவில் ஈடுபட்டால் அது அவர்களுடைய உறவுக்கு அதிகப்படியானதாக கருதப்பட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்